ஹலோ எவ்ரிவன், சூப்பர் ஹெல்தி கீரை வடை தாங்க பண்ண போகிறோம். நம்ம கீரையாக கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸ்கூல்லேருந்து வரும்போதே ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு தான் கேட்டுட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் இந்த கிறிஸ்பி கீரை வடை கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. வாரத்தில் 3 நாள் கீரை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. வாங்க ப்ராசஸ்க்கு போகலாம். 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். 1-2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வைக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ண வேண்டாம், டைரெக்டாக கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். எப்பவுமே உளுந்து ஊற வைக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஊற வைப்பேன். இந்த வாட்டி அரிசி எதுவும் ஊற வைக்கலங்க, வெறும் உளுந்து மட்டும் ஊற வச்சிருக்கேன். 1 ஹவர் ஊறட்டும், நம்ம கீரை பறிச்சுட்டு வரலாம். வாங்க மாடிக்கு போகலாம். மழை வந்தாலே பாருங்க, கீரை வந்து இந்த சீட்ஸ் தானா முளைச்சிரும். நம்ம சீட்ஸ் போட்ட மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்க, சூப்பரா. ஆனா இலையில அங்கங்க ஹோல்ஸ் இருக்கும். எப்பவுமே நேச்சுரலா ஆர்கானிக்கா பண்ணும் போதும் இந்த மாதிரி பூச்சி தாக்கம் இருக்குங்க. அப்பப்போ வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன், ஆனாலும் பூச்சி தாக்கம் இருக்குங்க பாருங்க. எல்லா தொட்டியிலையும் செடி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு கீரை மட்டும் அப்படி வந்திருக்கு. மடி தோட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து கீரை கடையில வாங்குறதே இல்லைங்க. எல்லாம் மிக்சடு கீரை கஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு சீக்கிரமாக வரும். பறிச்சிட்டு வந்த கீரை எடுத்துட்டு நம்ம கீழே போகலாம். கீரை பறிச்சிட்டு 1/2 ஹவர் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே பாருங்க எப்படி வாடி இருக்குன்ட்டு. மாடியில் இருக்கிற மீன் டப்பில் இருக்கிற மீன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அதனால அதுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்ட்டு அதனால தாங்க அந்த 1/2 ஹவர் டீலே. சாப்பாடு கொடுத்துட்டு கீழே வந்துட்டு அதுக்குள்ளேயே பாருங்க அப்படி வாடி இருந்தது. ஆனால் கடையில் வாங்கும் போது மட்டும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எதனால உங்களுக்கு ரீசன் தெரிஞ்ச எனக்கும் சொல்லுங்க. நம்ம பறிச்சிட்டு வந்த கீரை எல்லாமே நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டேங்க. ஹோலாக இருக்கிற இலையெல்லாம் எடுத்துட்டு மொத்தமாக இப்படி கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரமே இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வச்சுட்டேன். நம்ம வடை பண்ணும்போது ஈரம் இருந்தால் வடை மாவு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால நம்ம ஆற வச்சிருந்தோம்லையே கீரை மெலிசாக கட் பண்ணலாம். உங்களால் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க நான் இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி வச்சுட்டேன். நேரம் அப்படியே ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சு உளுத்தம் பருப்பு ஊறி இருக்கும். வாங்க போகலாம். பாருங்க நம்மளோட உளுத்தம் பருப்பு நல்லாவே ஊறி இருக்கு. கிரைண்டரில் போட்டுக்கலாங்க. அரைக்கும் போதும் தண்ணி எதுவும் படாம பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. தேவைப்படும் போது தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தாங்க தெளிக்கணும். ரொம்ப தெளிச்சிங்கன்னா வடை வராது, மாவு வந்து திக்காக இருக்காதுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு பாருங்க ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே இந்த அளவுக்கு அரைச்சிட்டேங்க. எல்லா மாவும் நம்ம எடுத்துடலாம். மாவு எல்லாமே எடுத்த பிறகு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு நீங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால டைஜஷனுக்காக சீரகம் மட்டும் போட்டுட்டேங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல கீரை போட்டுக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்ச கீரை போட்டுட்டேங்க. 1 கப் உளுந்துக்கு 3 கப் கீரை கரெக்டாக இருக்குங்க. எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணால் இன்னும் கிறிஸ்பியாக இருக்குங்க. நான் எதுவுமே ஆட் பண்ணலாம். எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாக இருக்குங்க. வடை போட ஆரம்பிக்கும். தண்ணியில் கை நினைச்சிட்டு வடை போடும்போது வடை ஈஸியாக எண்ணெயில் ட்ராப் ஆகுங்க. லெமன் சைஸ் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு வடை போட்டுடலாம். வடை போட்ட பிறகு எண்ணெயிலேருந்து தானே எலும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். 50% தான் குக் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். இப்படி போடுறதுனால எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்குங்க. நான் வடை பண்ணும்போது எப்போவுமே இந்த டிப் ஃபாலோ பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது நம்ம ரைஸ் ஃப்ளோர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பேட்ச் எடுத்துட்டும் 2வது பேட்ச் போட்டுக்கலாம். எப்பவுமே வடை எண்ணெயில போடும் போது எண்ணெய் சூடா இருக்கணும், ஹை ஃபிளேம்ல இருக்கணுங்க. வடை போட்ட பிறகு சிம் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சு போட்டோம்னா ஒரு மாதிரி உப்புன மாதிரி ஆயிடுங்க, எண்ணெயும் குடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் 2வது பேட்ச் எல்லா ரவுண்டுமே எடுத்துட்டு 50% குக் பண்ணிருந்தோம்ல அந்த வடை வந்து ஃபைனல் ஸ்டெப்புங்க. இப்ப போட்டுடலாம். லோ டு மீடியம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னீரமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். பாருங்க பார்க்கும் போதே கிறிஸ்பியா இருக்குல்ல. பொன்னீரமானதுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாத்திடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னீரமானதுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாத்திடலாங்க. இதுக்கு காம்பினேஷன் எப்பவுமே பூண்டு பொடி பாட்டி பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வெறும் மிளகாத்தூள் பூண்டு சீரகம் கல்லுப்பு ஒரு வாட்டி மிக்சியில அரைச்சிட்டு வச்சுட்டா இது பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. வடைக்கு காம்பினேஷனா இந்த பூண்டு பொடி கொஞ்சமா போட்டுக்கலாம். நம்ம வடை பண்ணிருக்கோம்ல சூடான ஆயில் இருக்கும், கொஞ்சமா ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட கீரை வடை ரெடி ஆயிடும். இப்ப இருக்கிற ஸ்டடிஸ்னால பசங்க நிறைய நேரம் மொபைல் பாக்குற மாதிரி இருக்குங்க. அதனால வாரத்துல 3 நாள் கண்டிப்பா கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுங்க. ஹெல்தி வடை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.